வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் உணவுக்காகவும் ஆடைக்காகவும் மட்டும் ஆடுகளை வளர்த்திட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4,000 BC அப்புறமா ஆடுகள்ல இருந்து கம்பளி எடுக்க ஆரம்பிச்சாங்க. 1797 பிரிட்டன்ல இருந்து 13 ஆடுகளை ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. அதுக்கப்புறமா உலகத்திலே கம்பளி விவசாயமாவே மாறிடுச்சு. சரி, செம்மறி ஆட்டுல இருந்து கம்பளி பெட்ஷீட் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்றத இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல பார்ப்போம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோஸ் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க, சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனாவே வரும். முதல்ல ஆட்டோட உடம்பு மேல இருந்து ஸ்கின் டேமேஜ் ஆகாம எல்லாமே ரிமூவ் பண்றாங்க. இப்போ பண்ற இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஷீப் ஷியரிங்னு சொல்லுவாங்க. ஷியர் பண்ண ஸ்கின்னை கிரீஸு, டஸ்ட்டு, அழுக்கு இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக டேங்க்குள்ளே போடுறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்கவுரிங்னு சொல்லுவாங்க. ஸ்கவுரிங் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே ஃபேக்டரிக்கு அனுப்புவாங்க. தேவைப்படுற கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி இந்த மெட்டீரியல் செக்ரிகேட் பண்ணி அனுப்புவாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா டையிங் என்ற ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்க ஆட்டோட தோலை கம்ப்ளீட்டா டையிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் பிளெண்டிங் என்ற ப்ராசஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. டிஃபரெண்ட் குவாலிட்டி இருக்கிற உள்ள ஒரு மினிமம் வெயிட் யூஸ் பண்ணி இந்த உள்ளன் மெட்டீரியலை குவாலிட்டி சேஞ்ச் பண்ண போறாங்க. இதுக்கு தான் இந்த பிளெண்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ண போறாங்க. இதோட குவாலிட்டியா வேற லெவலுக்கு இப்ப சேஞ்ச் ஆக போகுது. நெக்ஸ்ட் கார்டிங் என்ற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராசஸ்ல மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நீட்டாவும் கிளீனாவும் இன்டர்மிக்சிங் பண்றதுக்காகவும் இந்த கார்டனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷின் மூலியமா நல்லா மிக்சிங் ஆயிட்டு தான் வெளியில வரப்போகுது. ரெண்டுக்கும் மேல்பட்ட நூலை அதை ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக பிளேயிங் என்ற ஒரு ப்ராசஸ் தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. நூலோட கலரு, குவாலிட்டி இதோட தரத்தின் அடிப்படையில ரோல் ஆகிற வைண்டிங் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஹைடெக் மிஷின்ஸ் உதவியோட பெரிய அளவுல தான் நூல் எல்லாமே நெய்யறாங்க இங்க. நூல் நெய்யறப்போ இதுல ஏதாச்சும் குவாலிட்டி டிஃபெக்டிவ் ஏதாச்சும் இருந்ததுன்னா சரி பண்ணி எடுக்கிறது தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இதுக்கு பேரு மெண்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. கடைசி ப்ராசஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கிளீன் பண்றது தான் நெக்ஸ்ட் ப்ராசஸா பண்ண போறாங்க. இங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மெட்டீரியலை கம்ப்ளீட்டா காய வைக்க போறாங்க. ஃபேக்டரியில இருந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்காக போறதுக்கு முன்னாடி ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டி செக்கிங் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டோட உடம்புல இருந்து கம்பளியை எடுக்கிறதுல இருந்து நூலாக மாத்திர ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேனுஃபேக்சரிங் பண்ணி கடைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற ப்ராசஸ் வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் மினிஸ்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கீழே மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ்க்காக கண்டினியூவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் புதிய வீடியோஸோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.